ஆற்காடு சுரேஷின் இரண்டாவது மனைவி அஞ்சலை அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, பப்ளிக் வியூ வளர்க்குடி போய் தோட்டம் சேகரோட மனைவி எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி பல குற்ற சம்பவங்களுக்கு பின்னாடி மறைமுகமாக மலர்கொடி இருந்ததாக உளவுத்துறை நீண்ட காலமாக காவல்துறைக்கு ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏற்கனவே 8 பேர் சரண்டர் ஆனதில் பொன்னை பாலு A1 A2 அருள்னு ஒருத்தர் வழக்கறிஞர், ஒருத்தர் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர், ஒருத்தர் கைது செய்யப்படுறார். அவருடைய ஓட்டுநராக சதீஷ்னு ஒருத்தர் கொண்டு வராங்க. அந்த சதீஷ் யாருன்னு கேட்டால் திமுக இலக்கிய அணிப்பிரிய அமைப்பாளர் குணசேகரனோட மகனாக இருக்கார். இவங்களை கைது செய்யப்பட்ட 1 மணி நேரம் கூட ஆகலை. உடனே எடப்பாடி கட்சிக்கு அவ பேர் வைத்தது, கட்சிக்கு களங்கம் எழுப்பித்தனா, கட்சியின் கொள்கைக்கு மீறி சட்டத்துக்கு மீறினா உடனே நீக்கிட்டோம். அப்போ சேர்க்கும் போது இதெல்லாம் வெரிஃபை பண்ணவே இல்லையா? மூணாவது உளவாளி, அதாவது மெட்ராஸ் பாசில ஆள்காட்டி திருமால் தான் வந்து ஆம்ஸ்டாங்குக்கும் நண்பராக இருந்திருக்காரு. நண்பர்னா அந்த பகுதியில் வந்து தெரிஞ்சவராக இருக்காரு, பரிச்சயமானவராக இருக்காரு. ஆற்காடு சுரேஷ் தம்பிக்கும் நெருக்கமா, ஆற்காடுக்கும் நெருக்கமாக இருக்காரு ஆற்காடு சுரேஷ். கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் அந்த பக்கம் வரும்போதெல்லாம் போய் வணக்கம் பண்ணிட்டு ஏதாவது காசு கொடுத்துட்டு போ சரக்கடிக்கன்னு கேட்பாரான். அப்போ ஒரு முறை ஆம்ஸ்டாங் 200, 300, 500 அவர்கள திருமால் கிட்ட கொடுத்துருப்போம். அப்போ அந்த திருமால் தான் நேற்று நைட்டு சென்ட்ரிங் கம்மி கட்டிட்டாங்க, நாளைக்கு கண்டிப்பாக ஜல்லி போட்டோம்னா காந்திரம் கூலி கொடுக்குங்க வருவார். மேன் பவர் சப்ளை பண்ணது தான் திருவங்கம். ஏன்னா மற்றவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, வெட்ட போகிறோம் வெட்டுங்கன்னாங்க, எந்த மேட்டர்லாம் தெரியாது. அப்போ இவங்க கூலிப்படை தானே, அப்போ இந்த திருவங்கடமும் கூலிப்படை தான். அப்போ அன்றைக்கி எல்லோரும் சேர்ந்தனா சம்பவம் பண்ணோன்னா, ஐயோ இதுக்கு மேலே நடந்த பதட்டத்தில் 6:45 கொலை நடக்குது, 10 மணிக்கு போய் ஸ்டேஷனில் அந்த புத்துப்பின்னு போய் அண்ணா நகர் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆனவங்களுக்கு அதோட வீரியம் 4-5 நாள் பொறுத்து தான் தெரியுது. ஜெயிலுக்கு போனோன்னா முதல் ஒரு குற்றவாளி என்ன தம்ம பண்ணுவான், படிக்க தெரியாதவங்க கூட மறுநாள் காலைல படிக்க தெரிஞ்சவனை கூடி வச்சு இதை பற்றி எதனா நியூஸ் எதனா வந்திருக்கா பாருன்னு. இது ஜெயிலில் நடக்கிற ப்ராக்டிக்கல். இவன் போன அடுத்த 1 மணி நேரத்தில் பின்னாடி ஒருத்தான் வருவான், ஏய் நீ என்னப்பா பெரிய சம்பவமாக பண்ணிட்டு வந்திருக்க, அங்கே இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குது அப்படின்றத அபாட்டமாக தெரியும். வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு உமேலேஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வழக்கு வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அந்த வழக்கு வந்து ஆம்ஸ்டர்டாமுடைய கொலை வழக்கு. ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் வந்து தற்போதைய லேட்டஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் தற்போதைய லேட்டஸ்ட் அப்படின்னா நேற்று முன்தினம் நடந்த பேரணி தான். அதை விட அதுக்கு முன்பு லேட்டஸ்ட் தகவல்னா கடைசியாக இந்த வழக்கில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு அதிமுக கவுன்சிலர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதற்கு முன்னாடி அப்டேட் என்னன்னு கேட்டால், 2 செல்ஃபோன்கள் அந்த ஏரியில் இருந்ததாகவும் ஸ்கூபா அதை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைசியாக அதுக்கு முன்னாடி காவல்துறையால் கைது செய்யப்பட்டவங்க பாஜக கட்சியில் இருக்க ஒரு குற்றப்பின்னணி கொண்ட ஆற்காடு சுரேஷின் இரண்டாவது மனைவி அஞ்சலை அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, அஞ்சலையை வந்து கடந்த 2-3 மாதங்களாகவே கந்துவட்டி வழக்கில் வந்து P1 காவல் நிலையம், மேபி புளியந்தோப்பு பேசன் பிரிட்ஜ் காவல் நிலையம் P4 காவல் நிலையத்திலையோ வழக்கின் 265/2024 கந்துவட்டி புகார் அவங்க மேலே வந்ததுனால ஏற்கனவே முதல் ஒரு வழக்கில் AB வாங்கிட்டு இருந்தாங்க. காவல்துறை மீண்டும் ஒரு கந்துவட்டி வழக்கு ஒருத்தர் புகாரின் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் கந்துவட்டி வழக்கு பதிவு செய்ததுனால அவங்க ஒரு 2-2.5 மாதமாக தலைமறைவாக இருக்கிறாங்க. காவல்துறை வந்து ஆற்காடு சுரேஷை சுற்றி இருக்க நபர்களை நோட்டம் விடும்போது அஞ்சலை 2.5 மாதமாக அப்ஸ்கானில் இருக்காங்க. அப்போது இந்த அஞ்சலையும் இதை தேடி பிடிக்கும்போது நம்மளுக்கு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலையை பிடிக்கிறாங்க. அஞ்சலை பிடிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து ஹரிகரன்னு 26 வயது ஒரு இளைஞரையும் வழக்கறிஞரையும், முன்னாள் வழக்கறிஞர் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்க மலர்கொடி அவங்க, அந்த ஹரிகரன் வந்து தமிழ் மாநில காங்கிரஸோட ஒரு இளைஞர் அணி பொறுப்பில் இருக்க ஒரு இளைஞர், மலர்கொடி வந்து திருவல்லிக்கேணி அதாவது தென்சென்னை மாவட்டத்தோட மேற்கு வடக்கில் இருக்க ஒரு பிரதிநிதியாக இருக்காங்க. வழக்கு இவங்க யார், மலர்கொடி 49 வயசு, இவங்க யாருன்னு பார்த்தா மயிலாப்பூர் சிவகுமார்னு பிரபல ரவுடியை வந்து கொலை செய்த நபர் இல்லை, அழகு ராஜா ரோஹித் ராஜன், அழகு ராஜாவோட தாயார் தான் அந்த மலர்கொடி. இந்த மலர்கொடியோட பின்புலம் என்னன்னு பார்த்தா தோட்டம் சேகர் அவருடைய மனைவியாக இருக்காங்க. அவங்க எப்படி இதில் வந்து இணைஞ்சாங்க அப்படின்னு காவல்துறை வந்து உடனே பப்ளிக் வியூ
வளர்க்குடி போய் தோட்டம் சேகரோட மனைவி எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி பல குற்ற சம்பவங்களுக்கு பின்னாடி மறைமுகமாக மலர்கொடி இருந்ததாக உளவுத்துறை நீண்ட காலமாக காவல்துறைக்கு ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இவங்க அளவுக்கு அதிகமாக செயல்பாட்டில் இறங்கியிருந்தாங்க. அவங்க மேலேயும் சில வழக்குகள் இருந்ததாகவும் தகவல் இருக்குது. அவங்க மகனும் வந்து தந்தையை கொன்ன வழக்கு மட்டுமே கிடையாது, தந்தையை கொன்னதுக்காக எதிர் ஆட்டின வழக்கு, மயிலை சிவகுமாரை கொன்ன வழக்கில் மேற்கொண்டு பல வழக்குகள் இருக்குது அவர் பேரில். அவங்கள எப்படி கைது பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்தலை முன்னிட்டு, நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதன் காரணமாக அழகுராஜாவை கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறை. இப்போது அழகுராஜா வெளியே வந்துட்டாரா உள்ளே இருக்காரான்னு தெரியல. ஆனால் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாருக்கும் வாகனங்களை வழங்கியதும் மலர்கொடி தான். கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள், அதாவது கொலையாளிகளுக்கு வந்து பணம் வந்து இவங்களோட வங்கி கணக்கிலேருந்து ஒரு 8-9 லட்சம் அனுப்பியிருக்காங்க. பலர் வந்து 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு வாயில் வந்தது எத்தனை டிஜிட் ஆனாலும் சொல்லலாம். 50 லட்சம் பேரம் பேசப்பட்டிருக்கு. அது இந்த அம்மா அக்கௌண்ட்லேருந்து 8-9 லட்சம் போயிருக்கு. இது காவல்துறை உறுதிப்படுது. அதன் காரணமாக தான் மலர்கொடியை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ உங்களையும் என்னையும் அரெஸ்ட் பண்ண முடியாது சும்மா வந்து. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குனால அரெஸ்ட் பண்ணாங்க. இதற்கு முன் அதே நாள் அன்றைக்கி சதீஷ்னு ஒரு பிரமுகரை கைது பண்ணாங்க. யார் அந்த சதீஷ்னு பார்த்தா, இப்போது அஞ்சலை பாஜக, மலர்கொடி அதிமுக, ஹரிஹரன் தமாக தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு கட்சி பாக்கி இருக்குல்ல அதையும் சொல்லிடணும்ல, திமுக. ஏற்கனவே 8 பேர் சரண்டர் ஆனதில் பொன்னை பாலு A1 A2 அருள்னு ஒருத்தர் வழக்கறிஞர், ஒருத்தர் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர், ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. அவருடைய ஓட்டுநராக சதீஷ்னு ஒருத்தர் கொண்டு வராங்க. அந்த சதீஷ் யாருன்னு கேட்டால், திமுக இலக்கிய அணிப்பிரிய அமைப்பாளர் குணசேகரனோட மகனாக இருக்கார். அப்போது திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக இருக்கு. இவங்களை கைது செய்யப்பட்ட 1 மணி நேரம் கூட ஆகலை. உடனே எடப்பாடி கட்சிக்கு அவப்பேர் வைத்தது, கட்சிக்கு களங்கம் எழுப்பித்துனா, கட்சியின் கொள்கைக்கு மீறி சட்டத்துக்கு மீறினா உடனே நீக்கிட்டோம். அப்போ சேர்க்கும் போது இதெல்லாம் வெரிஃபை பண்ணவே இல்லையா, இவங்க யார், இவங்க என்ன பின்னணியில் இருக்காங்க, இதெல்லாம் வெரிஃபை பண்ணவே இல்லை, உடனே அறிவிச்சிட்டார். இதே மாதிரி ஒவ்வொரு கட்சி பிரமுகரும் பல குற்றச்செயலில் ஈடுபடும் போது அவங்களாம் உடனே நீக்கினாரா? தமிழ் மாநில காங்கிரஸில் அதை பண்ணாங்க. ஏற்கனவே 8 பேர் சரண்டர் ஆனாங்க. அதில் ஒரு நபர் வந்து செல்வராஜ், அந்த செல்வராஜ் பாஜகவை சேர்ந்தவர். அந்த 8 பேர் சரண்டர் ஆனவங்கள 2 பேரை தவிர்த்து, 3 பேரை தவிர்த்து மீது யாரும் ஆற்காடு சுரேச பழக்கம் இல்லாத ஒரு ஆற்காடு சுரேஷ், ஒன்று சகோதரர், கூட பிறந்த சகோதரர் பொன்னைபால், இரண்டாவது அருள். அருள் வந்து யாருன்னா, அருளோட அக்காவை தான் பொன்னைபால் திருமணம் பண்ணிடுறேன். அப்போ தம்பியோட மச்சான் வந்து கண்டிப்பாக ஆற்காடுக்கு தெரிஞ்சிருக்கும். 2. 3வது உளவாளி, அதாவது மெட்ராஸ் பாசில ஆள்காட்டி, அது திருமால் தான் வந்து ஆம்ஸ்டாங்குக்கும் நண்பராக இருந்திருக்காரு. நண்பர்னா அந்த பகுதியில் வந்து தெரிஞ்சவராக இருக்கார், பரிச்சயமானவராக இருக்கார். ஆற்காடு சுரேஷ் தம்பிக்கும் நெருக்கமாக, ஆற்காடுக்கும் நெருக்கமாக இருக்கார் ஆற்காடு சுரேஷ் தம்பி. இவர் தான் நோட்டம் விட்டுருக்கார், ஆட்டோ ஓட்டுற மாதிரி அங்கே இருந்திருக்கார். கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் அந்த பக்கம் வரும்போதெல்லாம் போய் வணக்கம் பண்ணிட்டு, ஏதாவது காசு கொடுத்துட்டு போ சரக்கடிக்கன்னு கேட்பாரான். அப்போ ஒவ்வொரு முறையும் ஆம்ஸ்டாங் 200, 300, 500 அவர்கள் திருமால்கிட்ட கொடுத்துருப்பார். அப்போ அந்த திருமால் தான் நேற்று நைட்டு சென்ட்ரிங் கம்மி கட்டிட்டாங்க, நாளை கண்டிப்பாக ஜல்லி போட்டோம்னா காந்திரம் கூலி கொடுக்குங்க வருவார். அப்போ காலையில் இப்போ டியூட்டினா என்ன, காலைல 9 to 6, அப்போ கொத்தனார் காலையில் வந்தாங்கன்னா எத்தனை மணிக்கு வேலை முடிப்பாங்க, 5:30 6 மணி. அப்போ 6 மணிக்கு கண்டிப்பாக சம்பளம் கொடுக்க அவர் வந்துடுவார். இப்போ அவருக்கு நேரம் சொல்லியிருக்கலாம் ஆம்ஸ்டாங்கு, எப்போ நாளைக்கு எல்லா வேலையும் பண்ணிடுங்க, காலையில் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவேன், நீங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே முடிச்சிடணும்னு ஒரு ஆள் சொல்லலாம். அப்போ இது பின்னாடி இருந்து கேட்டிருக்கலாம். என் அப்பகுதியில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கவர் தான் ஆம்ஸ்டாங்கோட பார்வையெல்லாம் ஒரு குடிகாரன், ஏ போயிட்டு ஆம்ஸ்டாங் ஒரு 2 தட்டி குடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போவாராம். இது வழக்கமாகவே இருந்திருக்கு. ஆனால் அவர் வந்து அவர் தான் இவங்களுக்கு நோட்டம் விட்டு இந்த நேரத்தை சொல்லியிருக்கார். இதை தவிர்த்து மீது யாருமே ஆம்ஸ்டாங்க்கு நேரடியாக தொடர்பு இல்லாதவங்க. அப்போது இந்த விஷயங்கள் முழுவதுமே வந்து யாரோ ஒருத்தர் தான் வெளியேருந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஒருத்தர் வந்து டீலிங் பேசியிருக்காங்க, ஒருத்தர் வந்து மேன் பவர் சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் இந்த மேன் பவர் சப்ளை பண்ணது தான் திருவங்கடமா இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, வெட்டப்புறம் வெட்டுங்கன்னாங்க, எந்த மேட்டர்லாம் தெரியாது. அப்போ இவங்க கூலிப்படை தானே, அப்போ இந்த திருவங்கடமும் கூலிப்படை தான்.
இப்போ இந்த கைது செய்யப்பட்ட அரசியல் பின்னணி உள்ளவங்களுக்கு வந்துடும். உடனே உடனே நீக்கிட்டேன்னு போட்டாங்களே. நீங்கள் கூர்ந்து இந்த வழக்கை கவனிச்சிங்கன்னா, காவல்துறை தப்பு, காவல்துறை சரியா இல்லை, அதிகாரம் மாற்றணும் கோஷம் எட்டுனீங்க. சாதாரண நபர் பல கொலைகள் நடக்குது, முன்விரோதமாக காரணமாக நடக்குது, குடும்பத்துக்குள்ளே நடக்குது, அண்ணன் தம்பிக்கு சொத்து தகராறு வருது, மாமனார் மாமியார் தகராறு வருது, இந்த மாதிரி பல கொலை நடக்குது. இதுக்கெல்லாம் அந்த பகுதி இன்ஸ்பெக்டரையோ காவலாளியோ மாத்துறதில்ல, முறையாக விசாரணை நடைபெறலாம். அப்போது ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங், இது போன்று வரலாற்றில் ஏதாவது ஒரு பெரிய கொலைக்கு கமிஷனரை மாட்டினது உண்டா? அப்போ மாற்றிருக்கு. அப்போ இது அரசு மாற்றிருக்கு. அரசு வந்து தெளிவாக முதல்வர் ஒரு அறிக்கை கொடுக்குறார், குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், விரைவு நீதிமன்றத்தின் மூலம் நிச்சயமாக தண்டனை வாங்கி தரப்படும். அப்போது 5ஆம் தேதி மாலை கொலை செய்யப்பட்டு அன்று இரவே சரண்டர் ஆனவர்கள் 7ஆம் தேதி திரும்பவும் 3 பேரை கைது செய்யப்படுறாங்க. அதன் தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுக்கிறாங்க இவங்களை 11ஆம் தேதி. இவங்க விசாரணை கொண்டு போகும்போது 14ஆம் தேதி அந்த 8 பேரில் ஒரு ஆள் திருவங்கடம் தான், அவர் வந்து தப்பிக்க முயல்கிறாரு, அவரை சுட்டுட்டாங்கன்னு அப்படி காவல்துறை சொல்லுது. கூட்டு போகிறோம், கூட்டு போகும்போது அவர் உடல் உபாதையை கழிக்கணுன்றாரு. எதுக்கு அவரை கூட்டு போனோம்னா, அந்த இடத்துல எங்கே ஆளுங்களை தங்க வச்சுருந்தாரு, எந்த இடத்துல ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்தாருன்னு காட்டுறதுக்காக. இப்போ உடல் உபாதையை கழிக்க போகிறேன்னா, அப்புறம் இறங்கி அவர் தப்பிக்க போட்டார், தப்பிக்க போனால் அங்கே மறைச்சி வச்சுருந்த பதுக்கி வச்சுருந்த அவருடைய கள்ளத்துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி பண்ணார், நாங்கள் சுட்டுட்டோம். இங்கே ஒரு கேள்வி சார், 8 பேரில் வந்து ஏன் திருவங்கடத்தை மட்டும் வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சது? நான் இந்த கேள்விக்கு காவல்துறை தான் பதில் சொல்லணும், நான் வந்து காவலர் மாதிரி பதில் சொல்ல முடியாது. அதாவது அனுமானிக்கலாம்ல, அதாவது எல்லாரையும் தான் விசாரணை கேட்குறாங்க. திருவங்கடத்தை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, பொன்னைபால் வந்து ஆற்காடோட தம்பி, ஆற்காடோட மச்சான் அருள். அப்போ மீதி பேர்லாம் பார்த்தா சும்மா கூட வந்தவங்க. அப்போ இதை கிளியர் பண்ணது யார்? திருவங்கடம். திருவங்கடம் மேலே எந்த வழக்குமே இல்லை, இதுதான் முதல் முறையாக வந்திருந்தாருன்னா திருவங்கடத்தோட ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருந்துடும். யார் இந்த திருவங்கடம்னு பார்த்தா, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி திருவங்கடத்துக்கு பெருசாக இருக்குது, திருவங்கடத்தோட ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பெருசாக இருக்குது. அப்போது நீ யார் சொல்லிப்பா வந்த? அந்த இந்த திருமால், பாலு, அருளை தவிர்த்து மீதி 5 பேர் இருக்காங்க திருவங்கடத்தோடு சேர்த்து. இந்த 5 பேரில் 4 பேரை யார், நீ எங்கே வந்த திருவங்கடம் சொல்லி வந்தேன், நீ எங்கே வந்த திருவங்கடம் சொல்லி வந்தேன், நீ எங்கே திருவங்க, உனக்கு எவ்வளோ பேரம் பேசப்பட்டிருக்கு, உனக்கு எவ்வளோ பேரம் பேசப்பட்டிருக்கு, உனக்கு எவ்வளோ பே, அப்போ இதெல்லாம் உனக்கு யார் சொன்னால்? எனக்கு எதுவும் தெரியாது, திருவங்கடம் கூப்பிட்டார் வந்தேன். அப்போ திருவங்கடம் யாருன்னு பார்க்கும்போது, திருவங்கடம் ஆல்ரெடி ஆர்கனைசேஷன் கிரைம் யூனிட்டில் இருக்கார், இன்வெஸ்டிகேஷன் கிரைம் யூனிட்டில் செக் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அவர் பேரில் பல வழக்குகள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட தெரிஞ்ச ஒரு 9 வழக்கு இருக்குது. 10-11 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட அவர் பேரில் 2 வழக்கு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக பொன்னை கிராமத்தில் ஒரு வழக்கு, 2 வழக்கு இருக்குது பொன்னை காவல் நிலையத்தில். அதாவது ஒரு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் காட்பாடி தாலுக்காவில் உட்பட்ட கீரைசாத்து கிராமம் தான் ஒரு ஊர், அது வந்து பொன்னை காவல் நிலையத்தில் எல்லைக்குட்பட்ட பகுதி வருது. அங்கே 2 வழக்கு இருக்குது. மாங்காட்டில் ஒரு வழக்கு இருக்குது, பெரிய கேஸ். குன்றத்தூர், அங்கேருந்து அவர் குன்றத்தூர் கொண்டு வந்துடுறாங்க, பெரியார் நகர் நந்தம்பாக்கம் குன்றத்தூர், அங்கே குன்றத்தூர் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வழக்கு இருக்குது. மாங்காட்டில் 1 வழக்கு, பொன்னையில் 2 வழக்கு, அது இல்லாமல் இன்னும் 3 வழக்கு இருக்குது. அப்போது 2-3 கொலை கேஸ் அவர் பின்னணியில் இருக்கிறார், 2 கொலையில் இருக்கிறாரு இப்போ ஆம்ஸ்டாங்கோட சேர்த்து. அது நிறையா கொடூர காயங்கள் விளைவிக்குது, கொலை முயற்சி. அப்போ இந்த கேஸ் இல்லாமல் எவ்வளோ சம்பவத்தில் இறங்கியிருப்பார். அப்போ இவர் யார்? இது வரைக்கும் திருவங்கடத்தை நம்ம கேள்விப்பட்டோமா? இல்லை. அப்போ திருவங்கடம் ரவுடி கிடையாது, ரவுடினா கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சிருப்பார். அப்போ கூலிப்படை, அப்போ கூலிப்படை வந்து சரண்டர் ஆனவன் எப்படி தப்பிச்சு ஓடி முயற்சி பண்ணான், அப்போ போலீஸ் போய் சொல்லுதா அப்படின்னு ஒரு குழந்தை கூட கேட்கும். இப்போ அடுத்து நீங்கள் அந்த கேள்வி தான் என்கிட்ட கேட்கலான்னு. ஆனால் சரண்டர் ஆகிருப்பாங்க, சரண்டர் ஆனோன்னு இவங்க நினச்ச மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்திருக்காது, ட்ரீட்மெண்ட் வேற கோணத்தில் இருந்திருக்கும். அப்போது தப்பிக்கிறத பற்றி வேறு வழியே தெரியும், ப்ரெஷர் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷராக இருந்தது, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும். ஒரு நிமிடம் தானே, அதாவது சூழ்நிலையின் கைதி தானேங்க மனிதன். அப்போ அன்றைக்கி எல்லாரும் சேர்ந்தனா சம்பவம் பண்ணோன்னா, ஐயோ இதுக்கு மேலே நடந்த பதட்டத்தில் 6:45 கொலை நடக்குது, 10 மணிக்கு போய் ஸ்டேஷனில் அந்த புத்துப்பண்ணு போய் அண்ணா நகர் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆனவங்களுக்கு அதோட வீரியம் 4-5 நாள் பொறுத்து தான் தெரியுது. தெரியும் போது ஐயோ நம்ம ஏதோ பண்ணிட்டோமே, அப்போ இதுலேருந்து நம்ம பெரிய ஆளை பண்ணிட்டோம் போல இருக்கு. இவ்வளோ ஜெயிலுக்கு போனோன்னா முதல் ஒரு குற்றவாளி என்ன நம்ம பண்ணுவான், படிக்க தெரியாதவங்க கூட மறுநாள் காலைல படிக்க தெரிஞ்சவனை கூடி வச்சு இதை பற்றி அந்த நியூஸ் எதனா வந்திருக்கா பாருன்னுவான். இது ஜெயிலில் நடக்கிற ப்ராக்டிக்கல்.
அது என்னதான் கட் பண்ணிட்டு வந்தாலும், கட் பண்ணி உள்ள வந்தாலும் செய்திகள் வராமல் இருக்காது நிச்சயமா. இவன் போன அடுத்த ஒரு மணி நேரத்துல பின்னாடி ஒருத்தன் வருவான், ஏய் நீ என்னப்பா பெரிய சம்பவமா பண்ணிட்டு வந்திருக்க, அங்க இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குது அப்படின்றத அபாட்டமா தெரியும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்தை யாருமே பேசல, ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணவர்களோட சிறையில வந்து ஒரு விரல் அளவுல ஒரு போன் எடுத்தாங்க. நான் போருக்கா காவல்துறை தானே சொல்லிச்சு, அப்போ உள்ளேயே போன்ல வைக்கும்போது இப்ப வெளியடே உங்களுக்கு தூக்கு தண்டனை தான்டான்னு சொல்லியிருக்க மாட்டானுங்களா? கண்டிப்பா. இதை நான் சொல்லலை, பேப்பர்ல நம்மளே அந்த போனையே பார்த்தோம். அப்போ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் இப்படின்னு ஒரு எண்ணமா இருந்திருக்கும், வேற வழி தெரியாம இருந்திருக்கலாம், இல்லது மக்கள் சொல்ற மாதிரி காவல்துறையை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ரகிள் பண்ணதன் விளைவா ஏதோ ஒரு இடத்துல காலு கீழே சுடலாம்னு நினைச்சிருப்பாங்க, எப்படியோ ஒன்று நடந்திருக்கும். அவன் செத்து போயிட்டாரு, ஆனா அவர் ஒரு தியாகியே கொல்லலை, காவல்துறை ஒரு தியாகியே கொல்லலை, ஒரு சரித்திர பதிவேட்டு ஒரு குற்றவாளி, அதாவது கொடூர குற்றம் விளைக்கக்கூடிய நபர், பணத்திற்காக எதையும் பண்ணக்கூடிய நபர். அப்போ அவர் வந்து என்கவுண்டர் மேலே நம்மளுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட திருவங்கடம் சாவப்பட வேண்டியவர் தான், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்ல. ஆம்ஸ்டாங் கொலைக்காக இல்லை, இப்போ எத்தனை பேருக்கு முன்னாடி கொலை பண்ணியிருப்பார், இவ்வளோ ஹிஸ்ட்ரி சீட் ரவுடியாக இருக்கார். அப்போது உனக்கு ஆம்ஸ்டாங்கும் முன்விரோதம் கிடையாது, ஆற்காடு சுரேஷும் உனக்கு நண்பன் கிடையாது, அப்போ நீ எதுக்கு இதில் வந்த, பணத்துக்காக வந்த, அப்போ நீ பணத்துக்காக எதை வேணால் பண்ணுற, அப்போ நீ இருக்கிறதோட போகிறதேமே இல்லை, கொலை பண்ணுற என்கவுண்டர் போய் அப்படி இப்படின்னாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி அண்ணாமலைலாம் கோஷம் எழுப்பினார், எடப்பாடிலாம் இது பண்ணார், தன்னுடைய கட்சியிலேருந்து எல்லாம் மாட்டினோன்னே இப்போ ஒருத்தராவது வாய் திறக்கிறாங்களா பார்த்தீங்களா? இப்போ யாராவது பேட்டி வருது அதை பற்றி? இப்போ லேட்டஸ்ட்டாக அதிமுக கவுன்சிலர் வரைய அவ்வளோதான், இனிமேட்டு எடப்பாடி ஏன் வாய் திறக்க போகிறாரு? அப்போ இப்போ போலீஸ் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம், கரெக்டு தானே? இதே வந்து திமுக நபரை தப்பிக்க விட்டுட்டு மற்றவங்களை கைது பண்ணுதான் நம்ம சொல்லலாம், அவங்க முக்கிய குற்றவாளி திமுக ஆளுங்க அவங்கள கைது பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போது ஆம்ஸ்டாங் கொலையில் அனைத்து கட்சியும் சம்மந்தப்பட்டிருக்கு, காவல்துறை நேர்மையாக இருக்கா இல்லையான்றத அருள் சதீஷ் இவங்கள வச்சே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபைலை மூடணும் அப்படின்னா 14ஆம் தேதி திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸை மூடிருக்கலாமே. திருவங்கடம் செத்து போயிட்டான், அவனுக்கு தான் யாரோ கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னு எப்படி வேணாலும் ஸ்கிரிப்டை எழுதலாமே, ஏன் அதற்கு பிறகு 4 நாள் பொறுத்து இவர்களை கைது செய்யப்படணும்? அப்போ விசாரணை நடந்து கொண்டு தானே இருக்குது, அப்போ காவல்துறை கடைசியாக இவங்களை கைது பண்ணது தான் அப்டேட்டு. இன்ற நாளிதழில் அப்படி வருது, அந்த நாளிதழ் நாளிதழில் அப்படி வருதுன்னு அந்த நாளிதழுக்கு அந்த செய்தியை வச்சு நம்ம அப்டேட்டுன்னு காவல்துறை அறிவிப்பு என்ன வந்துச்சு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, சுற்றறிக்கை ஏதாவது காவல்துறையில் கொடுத்தாங்களா? இன்ன வரைக்கும் வரல. அப்போ விசாரணை போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு நடுவில் ஊடகங்கள் பல கோணத்தில் பேசுது. நம்மளோட நேர்காணல் கூட நம்மளோட எண்ணம் ஆரம்பத்துலேருந்து இந்த விஷயத்தில் என்னென்னா, இந்த விஷயம்ல எல்லா விஷயத்துலையுமே ஒரு சம்பவம் நடந்து காவல்துறை விசாரணை நடைபெற்று இருக்கும்போது நம்மளோட நேர்காணல் அந்த விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்காமல் இருக்கணுன்றத நான் ரொம்ப தெளிவாக இருக்கனால தான், அதுக்காக உண்மையை மறைக்கிறேன் மழுப்பலாக இருக்கணுன்றது. அப்போ உண்மையை மறைக்கிறேன்னா அப்போது மலர்கொடி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதையும் சொல்கிறோம், அஞ்சலி வேற கேஸில் தலைமறைவாக இருக்காங்கன்றதையும் நம்ம சொல்கிறோம், இவங்களுக்கு எதிர்ப்பு அவங்களுக்கு ஆதரவு இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சம்பவ செந்தில்னு ஒருத்தர் நினைச்சாங்க, ஹரிகரன் அவர் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்காரு, 26 வயசு தான் ஆச்சு, ஹரிகரன் கிட்ட வந்து சம்பவ செந்தில் பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருனாங்க. சம்பவ செந்தில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்ட் அவுட் மறைஞ்சவர், மறைஞ்சிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியல, இது வரைக்கும் எந்த ஊடகத்தினரும் பார்க்கல, எந்த போலீஸும் பார்த்ததும் இல்லை, பெரும்பாலான வழக்கறிஞரே பார்த்ததில்ல, யாரோ ஒரு இடத்துல எங்கேருந்தோ ஒரு இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவருக்கு யாரோ ஒருத்தர் பேசினா தான் உண்டு, ஆனால் இருக்கார். ஆனால் அவர் வந்து அவர் இவ்வளோ வழக்கறிஞர்லாம் விட்டு இந்த அக்கடாத்தக்கூட ஹரிகரனை வச்சு புதுசாக 26 வயசு அப்படின்னா அவர் ஒரு 3 வருஷம்தான் வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்திருப்பார், கரெக்டா? கரெக்ட். ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணுங்க, நீங்கள் அட்வொகேட் முடிச்சுட்டு நீங்கள் என்ரோல் பண்ணும்போது உங்கள் வயசு என்னவாக இருக்கும்? அட்லீஸ்ட் ரொம்ப யங்ஸ்டராக பண்ணால் கூட ஒரு 23-24 அப்படி பார்த்தா கூட 4-5 வருஷம் அட்வொகேட் தானே, 3-4 வருஷம் தான் அட்வொகேட். இப்போ 4 வருஷத்தில் சம்பவம் செஞ்சிலே ஒரு அட்வொகேட் பேசிக்காக லா தெரிஞ்சவர், அப்போ அவர் வந்து இந்த அக்கடாத்துக்கூட ஹரிகரனை வச்சு மூவ் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லாமல் 25 வருஷத்துக்கு முன்னாடி தலைமறைவாக ஆனவர் இந்த 26 வயசான வழக்கறிஞர் கூட 20 வருஷம் ட்ராவலில் இருந்திருப்பாரா? அப்போ இவர் 6 வருஷத்துலேருந்து 6 வயசுலேருந்து சம்பவ செந்தில்கிட்ட ஒரு ஜூனியர் பழக்கமாக இருந்திருப்பாரா? வாய்ப்பு இல்லை. காவல்துறை சொல்லிச்சா ஹரிகரன் கூட அப்படி இருக்காங்கன்ட்டு? இன்னும் காவல்துறை சொல்லலை,
காவல்துறை சொன்ன உடனே அதில் உண்மை இருக்கா பொய்யா இருக்கன்றதை நம்ம அப்புறம் காவல்துறை சார்பில் அந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். எனக்கு இன்னொரு கேள்வி சார், அதாவது இப்போ அஞ்சலி அப்படிங்கிறவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆம்ஸ்டாங்கிறவர் வந்து ஆல்ரெடி இது சம்மந்தமாக சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, இல்லை வாய்ப்பு அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தன்னை சுற்றி வந்து இப்படி ஒரு ஹெச் போடுறாங்க அப்படிங்கிறத தெரியாமல் ஒரு 3 வருஷம் அவர் வந்து இருந்திருக்காரு, 3 மாதம் அப்படி இருந்திருக்காரு. இல்லை கண்டிப்பாக, அதாவது இன்றைக்கி ஊடகத்தில் போடுது தன்னுடைய மரணத்தை முன்பே கணிச்ச அப்படின்லாம் சொல்லுது. அப்படிலாம் கணிச்சிருந்தார்னா ஆம்ஸ்டாங் கூட நார்மலாகவே 10-20 பேர் இருப்பாங்க, 50-100 பேர் இருந்திருப்பாங்க. ஆம்ஸ்டாங் ஒரு கட்டத்தை தாண்டி போயிட்டார், அவர் பாபா சாஹிப் அவர் அந்த லீடில் போயிட்டார். அப்போது தனக்கு தன்னால் எவனா பாதிக்கப்பட்டானா, தான் கூட கேஸ் பழைய பிரச்சனையில் இருக்கானா, ஹைகோர்ட் பிரச்சனை, வா என் கூட இந்த வரை கேஸில் இருந்தேன், இனிமேட்டும் தொழிலை பாரு, இந்தா ஆட்டோ வேணுமா, உனக்கு எதுனா தொழிலை வேணுமா இப்படின்னு பகை இல்லாமல் பார்த்துக்கிற நபர். ஆம்ஸ்டாங்கை கொல்ல போகிறாங்கன்னா அவர் தேர்தலுக்கு முன்னாடி கன்று வச்சுருந்தாருன்றாங்க. அவங்க ஆளுங்க சொல்கிறாங்க கன்னே இல்லைன்றாங்க. காவல்துறை சொல்லுது காவல் கன்னை அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சுன்னு. ஆனால் அவங்க தரப்பில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, கன்னை எலெக்ஷனுக்காக வாங்கிட்டாங்க, அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னா அதுக்காக வாங்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, அவர் இந்த சுவிஸ் வச்சுருக்காரு, அந்த சுவிஸ் வச்சுருக்காரு, அமெரிக்கன் சுவிஸ் வச்சுருக்காரு, 400 கிராமு 300 கிராமு எத்தனை புல்லட்டு எடுத்தோன்னு சொல்கிறதுன்னு. எத்தனை சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் பாக்கெட்லேயே வச்சுருந்தாலும் 10 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது உங்கள் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதை எடுத்து சுடணும்னு தோணாது. ஒன்று, அப்போ இவர்கிட்ட கன்று இல்லைன்றது ஒன்று தெரிஞ்சிருக்கும் கூடாது. ரெண்டாவது, ஆம்ஸ்டாங் கிட்ட அந்த கன்னை கொடுக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு இருக்குது அப்படின்னு பலமுறை சொல்லும்போது கூட எனக்குன்னாங்க த்ரெட்டுன்னு எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி அஜாக்கிரதையாக கடந்திருப்பார். ஒன்று, அது ஆற்காடு சுரேஷ் செத்தம்போது சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு த்ரெட்டு இருக்குன்ட்டு. ஒன்று, மூணாவது, அஞ்சலை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்கிறது வந்து எனக்கு வந்து எனக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், என்கொயரி ஆஃபீஸர் ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வந்து இப்போதெல்லாம் வந்து வீடியோ வாக்குமூலம் பண்ணுவாங்க. அப்போ வீடியோ வாக்குமூலம் பண்ணும்போது இப்போ இந்த நேர்காணல் நடத்தும்போது இந்த சகோதரர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் இருக்கேன், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் இருக்கார், இப்படி இருக்கும்போது அப்போ ஒரு குற்றவாளிகிட்ட ஸ்டேட்மெண்ட் கன்செஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது ஒரு கேமரா இருக்கும், 2 போலீஸ் அவங்க எதிர் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் இருப்பாங்க, உயரதிகாரிகள் உட்காந்துருப்பாங்க. அப்போது இவங்க வந்து சும்மா போகிற வர போலீஸ் எல்லாம் உள்ளே விட்ற மாட்டாங்க, இன்ஸ்பெக்டர் டிரைவர் கூட அங்கே உள்ளே வர முடியாது. அப்போ இதுக்கு யார் முக்கியமானாலோ இவங்களை வச்சு தான் கன்செஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த கன்செஷன் ஸ்டேட்மெண்ட்டை இந்த வழக்கு பெரிய வழக்குன்றதுனால அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக இதை வச்சுருப்பாங்க, கரெக்டுங்களா? அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்து விரைவில் குற்றப்பத்திரிகள் தாக்கல் செய்வாங்க. குற்றப்பத்திரிகையில் இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. வீடியோ வாக்குமூலத்தையும் சிடியிலையோ பென்ட்ரைவ்லையோ போட்டு நீதியரசர்களுக்கு கொடுப்பாங்க. காவல்துறை சார்பிலையும் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க, ஸ்டேஷனில் ஒன்று இருக்கும், எதிர்த்தரப்பில் ஒன்று இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணவங்களே அவங்க கூட இருக்க சக காவல்துறையில் இதை சொல்ல மாட்டாங்க, இது கான்ஃபிடென்ஷியல் தானே? ஆமாம், ஆமாம். அப்போது அஞ்சலை உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இன்றைக்கி முக்கியமான பத்திரிகைகள்லாம் அந்த செய்தி வந்துருக்கு. முந்தானத்து 2 நாள் முன்னாடி சம்பவ செய்திகளுக்கு தொடர்பு இருக்குன்னாங்க, அதற்கப்புறம் பார்த்தா பாம் சரணனுக்கு தொடர்பு இருக்குன்னாங்க, இன்றைக்கி பார்த்தா சீசிங் ராஜாவுக்கு தொடர்பு இருக்குன்ட்டாங்க, இப்போ கடைசியில் பார்த்தா அஞ்சலி ஸ்டேட்மெண்ட்டுன்ட்டாங்க. இன்னும் போக போக பார்த்தா இது யாரெல்லாம் இதை அவங்க சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதனால் வாய் புளிச்சிச்சு மாங்காய் புளிச்சிச்சுக்காக ப்ரெசன்டேஷனுக்காக எதை வேணாலும் நம்ம சொல்லிட்டு போக முடியாது. இந்த அதான் முதல் சொன்ன மாதிரி நம்மளோட நேர்காணல் எந்த வகையிலையும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காங்க. அப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒருத்தங்க எப்படி வெளியே சொல்லுவாங்க, கரெக்ட்? காவல்துறையே இந்த விஷயத்தை நேரடியாக பார்க்குமே. அப்போது உங்கள் மேலேயோ மற்ற பத்திரிக்கையாளர்னா உண்மையை எழுதுகிற பத்திரிகையாளர் மேலே வழக்கு இருக்கும். இப்போ எனக்கு வழக்கு இருக்கும், இப்போ என் கூட இருக்க சக பத்திரிகையாளர்களுக்கு வழக்கு இருக்கும், ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக. அப்போ ஆம்ஸ்டாங்க ஒரு பெரிய ஆள், பல விஷயங்களை இறங்குறாரு, அவங்க கட்சிக்குள்ளேயே 2 பேருக்கு சமரசம் பண்ணுவார். ஒரு அரசியல்னா ஒரு 2 மாவட்ட செயலருக்குள்ளே பிரச்சனை வரும், செயல்பாடுலாம் அவன் அந்த கூட்டம் போனால் இவன் இப்படின்னும் போது அப்போ எல்லா இடத்துலையும் நேரடியாகவே சமரசம் பண்ண முடியாது, கரெக்ட்? ஒரே ஒரு உதாரணம், அன்று ஆம்ஸ்டாங் தலைவராக இருக்கும்போது மாயாவதி கிட்டே போகும்போது செல்வப்பெருந்தகையை கூட்டிகிட்டு போகிறாரு. செல்வப்பெருந்தகையை வந்து நான் தலைவராக அவருக்கு கொடுக்க போகிறேன் ஆம்ஸ்டாங், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது
நீங்களும் நானும் தானே போனீங்க, நான் தானே தலைவராக இருக்கேன், எதுக்கு அவருக்கு தலைவராக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஆனால் பெருந்தன்மையோடு அவர் இருக்கட்டும்னு சொன்னவர் தான் முடிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு அமைப்பாளராக அவர் போஸ்டிங் கொடுக்குறேன்னு அவர் கொடுத்தாங்க. அமைப்பாளரோ மேபி ஒருங்கிணைப்பாளரோ ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. அப்போ அவர் கூட சமமாக வெளியே வரும்போது பல பேர் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்னா நீ போய் விட்டு வந்த அவருக்கு ஏன்னு கேட்டால், இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை வந்து முதல் மற்ற மாற்று சமூகத்தினர் அதில் தலைவராக இருந்தாங்க. தேவநாதன் யாதவ் இருந்தார், அதுக்கப்புறம் வடலூர் சாமிதுரை இருந்தார், அதற்கு பிறகு ஜேம்ஸ் ராஜன் இருந்தார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், அதுக்கு பிறகு தான் வந்து ஆம்ஸ்டாங் இருந்தார். 17 ஆண்டுகளாக தலைவராக இருந்திருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய அரசியலை வந்து, அது என்னென்னா, உதாரணம் ஒரு விஷயம் சொல்லலாம், நம்ம எந்த சமூகத்தை பற்றி நம்ம தவறாக பேசலை, மற்ற விஷயங்களோட ஆம்ஸ்டாங் கூட இருக்க அவர் தலித்திய ஒரு போராளி தான் அவர். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் ஆம்ஸ்டாங்கு வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒரு ஆட்டோ பாம், அதாவது உறுப்பினர்கிட்ட தன்னோட கட்சியால் கூட நிர்வாகிகள் கூட இருக்கிறது ஒரு 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 ஆட்டோ பாமை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான். ஆனால் அந்த தலித்திய கட்சி இது மட்டும் இதில் தலைவராக இருக்கிறது வெடிகுண்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் போகிற மாதிரி தான், அப்படி தான் இது. அப்போ இவங்களை தன்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கும்போது இவ்வளோத்தையும் ஈக்கலாக மேனேஜ் பண்ணணுன்றதுக்கே ஒரு ஆர்ம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை 17 ஆண்டுகளாக வச்சுருக்காப்புல. அந்த 17 ஆண்டுகளாக திரும்பவும் நான் நீங்கள் சொன்னதிலே நான் வந்தேன்னா அதே உளவுத்துறை எச்சரிச்சிச்சு. உளவுத்துறையோட வேலை, உளவுத்துறை ஃபெயிலியர்னு நம்ம சொல்லக்கூடாது, உளவுத்துறையோட வேலை எது நடந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அப்போது 16வது நாள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு உளவுத்துறை சொல்லிச்சு. அன்றே நான் சொன்னேன் நிச்சயமாக நடக்காதுன்னு. இப்போ 16 நாள் கடந்து போயிட்டோமா? ஆமாம், கடந்து போயிட்டோம்ல. கண்டிப்பாக. காரணம் ஏன்னா ரவுடி தான் பலிக்கு பலி, ஆம்ஸ்டாங் ரவுடி இல்லைல்ல. அப்போ இங்கே பழிக்கு பழி நடந்தால் ஆம்ஸ்டாங் இவ்வளோ நாள் கத்துனதுக்கு போராடினதுக்கு அர்த்தம் ஆகிடாது, அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. ஆம்ஸ்டாங்கு அண்ணன், எங்கள் அண்ணன் என்னை படிக்க வச்சாருன்னு சொல்கிறவனுங்களாம் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டவா போவானுங்க? போங்க, கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுங்க. இத்தனை பேர் வழக்கறிஞரை உருவாக்கியிருக்காருல, தண்டனை வாங்கி கொடுங்க கோர்ட்டில் குற்றவாளிகளுக்கு. அவர் பேரில் ஒரு இன்னும் வருஷந்தோறும் இவங்கள வழக்கறிஞரை உருவாக்குங்க. இதுதானே உங்கள் சித்தாந்தம். அதுக்காக ஆற்காடு சுரேஷ் ரவுடி, அவரை கொன்னதுக்கு கொண்டுட்டாங்க, யாரோ கொண்டுட்டாங்க, இவனாக இருக்கும்போது அவங்க தம்பி ரிவெஞ்ச் எடுக்கிறார், அவனும் ஒரு ரவுடி. மாம்சரனும் ஒரு ரவுடி, அவங்க அண்ணனை வந்து வெட்டினாங்கிறதுக்காக உள்ளே வரான். சிசிங்ராஜா ஒரு ரவுடி, அவங்க வராங்க. அப்போ ஆம்ஸ்டாங் ரவுடி இல்லைல்ல. அப்போ ஆம்ஸ்டாங் வந்து யாரையும் கத்தி கொடுத்து போய் வெட்டிடுவான்னு சொல்லலையே. ஆம்ஸ்டாங் இதோட தன்னோட வாழ்நாளில் எங்கேயாவது கொலை பண்ணிட்டு டைரெக்டாக போய் சரண்டர் ஆகிருக்கும் பார்த்துருக்கோமா? இல்லை அவர் கைதி பண்ணி இழுத்துட்டு போனதை பார்த்துருக்கோமா? இல்லை அந்த கேஸ் கன்விக்ட் ஆனதை பார்த்துருக்கோமா? இல்லை வந்து அந்த கேஸில் ஏதாவது ட்ரையல் நடந்தது ஏதோ ஒரு பத்திரிகையில் நம்ம பார்த்துருக்கோமா? ஆரம்ப காலம் மட்டும் ஆம்ஸ்டாங்க்கு பின்னால் என்ன தான் சமூக வேலை இருந்தாலும், ஓ அவர் பஞ்சாயத்து பண்ணுறப்பா அவர் ரவுடி பண்ணு ஒரு பேர் இருந்துக்கிட்டே, அந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருந்தது. அதை அவர் தட்டி விட்டு போகலை. தன்னை நேரடியாக ரவுடின்னு ஒருத்தன் போட்டானா அவனை ஏற்று ஒரு வழக்கு போடுறாரு. காவல்துறை தன்னை ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்தா அதை ஏற்று போய் நான் ரவுடின் எடுங்கன்றார் காவல்துறை. அதாவது ஆம்ஸ்டாங்கோட விஷயங்களை பல யூடியூப்புகள் பேசுறதுனால நம்ம யூடியூப்புகளையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னாட்டா ஜனநாயகம் இன்னைக்கு காக்கப்படுது யூடியூப்புகள் வளர்ச்சினால. பல பேர் பல விதமாக பேசும்போது காவல்துறை தன்னுடைய வேலையை அசால்ட்டாக பண்ணிக்கிட்டே போகுது. ஆம்ஸ்டாங் யாருன்னே தெரியாதுன்றான் சமூக வலைதளத்தில். ஆமாம், சென்னையில் இருக்கணுக்கே பாதி பேர் ஆம்ஸ்டாங் யாருன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஆம்ஸ்டாங் இப்படி ஒரு ஆள் இருந்தார்னு பல பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவருடைய அவர் ரவுடியாக இருந்தாப்புலனா அந்த பாடியை எடுக்கிறதும் தெரியக்கூடாது, புதைக்கிறதும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஊர்வலமாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, மறுநாள் தேசிய கட்சி தலைவர் வந்திருக்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி அமைதியாக ஒரு ஊர்வலம் நடந்திருக்காது, அமைதியா ஒரு திரும்ப ஒரு பேரணி நடந்திருக்கா, ஏதோ ஒரு நடந்திருக்கும். அப்போ அந்த அந்த எல்லா கட்சி தலைவருமே போயிட்டாங்க. அப்போ ஆம்ஸ்டாங்கு தன்னை கீழே ஒரு குழு உருவாக்கிட்டு போயிருக்காரு. அந்த குழு வந்து ஒவ்வொருத்தர் கருத்து இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்ட்டு. அதனால உண்மையான குற்றவாளிகள் காவல்துறை அறிவிப்பு வராத வரைக்கும் இவங்க இப்படி கொடுத்தாங்க அவங்க அப்படி சொன்னாங்கன்றத நம்ம யாரும் நம்பாம இருக்கிறதா நல்லது. இந்த கொலை நடந்தபோது சென்னை கமிஷனர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் மாதிரி தான் அதை கொடுத்துருந்தார் கருத்து, அதனாலேயே மாற்றப்பட்டார் என்னவோ தெரியல. ஆனால் திரும்ப வந்து இப்போ கமிஷனர் திரு அருண் வந்ததுலேருந்து அந்த விசாரணை தொடர்ந்து போயிட்டுருக்கு, அது புது புது குற்றவாளிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. விசாரணை சரியாக நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? விசாரணை அதிகாரி சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டவுடன் கமிஷனராக அருண் வந்தார்.
அருண் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக இருக்கும்போதுலேருந்து நம்ம அருணை பற்றி பேசி கொண்டு தான் இருக்கோம். காரணம் என்னென்னா, பல ரவுடிகள் பயவிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவதுக்கு ஸ்பெஷல் டீம் போட்ட ஆரம்பிச்சிட்டாரு, சீரியஸ் கிரைம் டீம் உருவாக்கிட்டாங்க. ஏற்கனவே சீரியஸ் கிரைம் கேம் இருந்தால் கூட அது சீரியஸாக இல்லாமல் இருந்துச்சு, கேஷுவலாக இருந்துச்சு. இப்போ அந்த கேஷுவல் டீமெல்லாம் வந்து சீரியஸ் கிரைம் டீமாக உருவாக்கி அங்கங்கே ரவுடிகள் கண்காணிக்கப்பட்டாங்க. சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கும்போதே ஒரு ரவுடியை காலில் சுட்டு பிடிச்சாங்க செங்கல்பட்டில், சீர்காழி சத்யான்றோர். ஏன்னு கேட்டால், இவங்களோட நோக்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். சட்டம் ஒழுங்குனால இந்த ஏதோ ஒரு ரவுடி சாகிறனால முதல்வருக்கும் ஆட்சிக்கும் கலங்க வரக்கூடாது. எந்த காவல்துறை அதிகாரம் இருந்தாலும் அரசுக்கு தான் பாதுகாப்பாங்க. இதே காவல்துறை அதிகாரி வேறு அரசில் இருந்தாரோ அந்த அரசுக்கு தான் சாதகமாக இருப்பார். அப்போது பொதுமக்கள் ஒரு ரவுடிகளால் பயம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக, இந்த வழக்கு இறுதியாக இருக்கணுன்றதுக்காக, இதில் விட்ட குறை தொட்ட குறை எந்தெந்த ரவுடி இருக்கோ எல்லாரையும் தூக்கு, அதுக்கப்புறம் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த நோக்கத்தில் போகிறது சரியான நோக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரவுடிகள்லாம் மூச்சு பேச்சை காணும். விரைவில் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சிருவாங்களா, இல்லை உள்ளே இருக்கவங்க தான் குற்றவாளின்னு முடிவாகுமா? இல்லை இல்லை, நிச்சயமாக வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. 10 ஸ்பெஷலிட்டி போட்டாலும் காவல்துறை ஒன்றும் தெரியாமல் திணறுது குதிக்குதுன்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லிட்டு போக முடியாது. டெய்லி ஒரு காவல்துறை ஒரு ஒரு விஷயத்த செயல்பாடு கொண்டு கொண்டு வந்துட்டே இருக்குது. ஆனால் அதை அதோட அப்டேட்டை மக்களுக்கு தெரிவிக்கிறதுல எல்லாத்தையும் மக்களுக்கு, அப்போது ஆம்ஸ்டாங் கொலை பண்ணிட்டு ஓடுற வீடியோ தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் திருவங்கடம் இறந்தவொன்னா அதே காவல்துறை தான் அவரை வெட்டுற வீடியோ காட்டுச்சு. அப்போ ஏன் அந்த வீடியோ அன்றைக்கே காட்டலைன்னா, அதனால குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது அப்படின்றது. ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும்போது அதுக்கு உண்டான உண்மை குற்றவாளிகள் வெளியே வந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆம்ஸ்டாங்கோட சிஷியர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களா, வழக்கறிஞர் தானே, இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். இதில் என்ன சிபிஐ என்ன வேணும் இருக்குது, அதை விட இங்கே நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேரையும் அந்த ரவுடி சேர்க்குறாங்க, இந்த ரவுடி. இப்போ மற்ற ரவுடிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி தான். ஆம்ஸ்டாங் இறப்புன்றது, சென்னையில் படுகொலைன்றது. எப்படி முதல் கொலை வந்து 1987 வந்து வடக்கத்தியான் பாஸ்கர்னு ஒருத்தர் வந்து வெட்டினாங்க, அதுதான் ரவுடிகளோட முதல் கொலையாச்சு. இன்றைக்கி அதே ஆம்ஸ்டாங் கொலை தான் இறுதி கொலையாகவும் இருந்துச்சுன்னா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உண்மையாகவே எல்லோரும் அதுதான் எதிர்பார்க்குறோம் சார். இவ்வளோ விரிவான தகவல் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார்.